நடிகர் விஜய் சந்தித்த பிரச்சனைகளும் தடைகளும் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். எல்லாரும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். 2003 நடிகர் விஜய் நடித்த புதிய கீதை படத்துக்கு முதல்ல கீதை அப்படின்னு தான் பெயர் வச்சாங்க. அதுக்கப்புறம் சில இந்து அமைப்பினர் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அவங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க அப்படிங்கிறதுனாலேயே அந்த படத்துக்கு புதிய கீதை அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த படம் வந்து வெளியிட செஞ்சாங்க. 2011 காவலன் படத்துக்கும் சில பிரச்சனை வந்துச்சு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, சுறா படத்துடைய நஷ்டஈடு வந்து கொடுங்க, அப்படி கொடுத்தா தான் படத்தை வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனாலேயே அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த காவலன் படம் வந்து வெளியிட்டாங்க. 2012 துப்பாக்கி படம் வெளியிடப்படும் போது கள்ள துப்பாக்கி படத்துடைய படக்குழு வந்து இது எங்களுடைய தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கே வந்து போட்டாங்க. அந்த வழக்கெல்லாம் உடச்சு எரிஞ்சிட்டு தான் துப்பாக்கி படம் வந்து வெளியிட்டாங்க. அதே போல 2013 தலைவா படம் வெளியிடப்படும் போது திரையரங்குகளில் வெடிகுண்டு வைக்கிறதா சொல்லி சில மிரட்டல்கள் வந்ததா அரசே வந்துட்டு தடை விதிச்சாங்க. அதுக்கப்புறம் 11 நாளுக்கு அப்புறம் டைம் டு லீட் அப்படிங்கிற வாசகத்தை நீக்கிட்டு அந்த படத்தை வந்து வெளியிட்டாங்க. 2014 கத்தி படம் வெளியிடப்படும் போது லைகா நிறுவனம், அப்பொழுது ராஜபக்சேக்கு நெருக்கமான நிறுவனமான லைகா நிறுவனம் தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தமிழக அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி அந்த படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அதெல்லாம் மீறி தான் கத்தி படம் வந்து வெளியிட வந்துச்சு. 2015 புலி படம் வெளியிடப்படும் போது விஜய் வீட்லேயும் தயாரிப்பாளர்கள் வீட்லேயும் வந்து வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டாங்க. அந்த அதிரடி சோதனையில் ஈடுபட்டதுனாலேயே முதல் நாள் அதிகாலை காட்சிகள் எல்லாம் ரத்தாகி மிகவும் தாமதமாக தான் வந்து வெளியிட்டாங்க. அதே போல 2016 தெரி படம் வெளியிடப்படும் பொழுது கூட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மற்றும் ப்ரொடியூசருக்குள்ள மினிமம் கேரண்டி மெத்தட்ல வந்து படத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள் அவங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு. 2017 மெர்சல் படத்துக்கும் பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, முதல் 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட்டே அந்த படத்துக்கு கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த GST டிஜிட்டல் இந்தியா இதை பத்திலாம் பேசினதுக்காக பிஜேபி வந்து கடும் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க விஜய் மேல. 2018 சர்க்கார் படம் வெளியிடும் பொழுது கூட இந்த படத்துடைய கதை எங்க கதை அப்படின்னு சொல்லிட்டு வருண் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து வழக்கு தொடர்ந்தாரு. அந்த வழக்கெல்லாம் மீறி தான் படம் வெளியே வந்துச்சு. 2019 பிகில் படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துச்சு. அதுல இறைச்சி வெட்டுற ஒரு கட்ட மேல விஜய் காலை வச்சிருந்தாரு அப்படிங்கிறதுனால வியாபாரிகள் சங்கம் எல்லாம் ஒன்று சேர்ந்து படத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஏன் போராட்டமே கூட நடத்தினாங்க. 2021 மாஸ்டர் படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நெய்வேலி சுரங்க பகுதியில் நடந்துச்சு. அப்பொழுது விஜயோட வீட்டிலும் அலுவலகத்திலும் வந்து வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் வந்து ஈடுபட்டாங்க. 2022 பீஸ்ட் படம் April 14 ரிலீஸ் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அந்த தேதியில KGF 2 ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால April 13 வந்து பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆச்சு. அதே போல இப்பவும் வாரிசு படத்துக்கு ஆந்திரா தெலுங்கானால எதிர்ப்புகள் கிளம்புச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போ பொங்கலுக்கு வாரிசு படம் தெலுங்குலயும் தமிழ்லயும் சேம் டேட்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்ச ஒரே தமிழ் ஆக்டர் கண்டிப்பா தளபதி விஜயா மட்டும்தான் இருக்க முடியும். இந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது எனக்கே ஷாக்கிங்கா இருந்துச்சு. இவ்வளவு பிரச்சனைகளை வந்து ஒரு நடிகர் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபேஸ் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா வேற எந்த ஆக்டருக்குமே இந்த மாதிரி நடந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். இதை படிக்கும் போது கடந்த ஒரு 12 வருஷமா ஒரு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, எல்லா படத்துக்கும் ஒரு சில பிரச்சனையா இருந்துச்சு. இவர் தேடி போறாரால இவருக்கு வருதா அப்படின்றது யாருக்குமே வந்து தெரியல. ஆனா எண்ட் ஆஃப் த டைம் வந்து எல்லா பிரச்சனையில இருந்து அவர் வெளியே வந்து எல்லா படங்களும் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பா இவ்வளவு பிரச்சனைகளையும் அவர் தாண்டி வந்திருக்காருன்னா அவருடைய ரசிகர்கள் ஸ்ட்ராங்கா அவர் பின்னாடி நின்றுருக்காங்க. இப்ப கூட சமீபத்தில் நடந்த ஃபங்க்ஷன்ல கூட அவர் ரசிகர்களை தான் வந்து பெருசா நினைச்சாரு. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை.